இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகள் அணையில் திறந்துவிடப்பட்ட நீரை பயன்படுத்தி சம்பா நெல் சாகுபடிக்கு நிலத்தை உழுது தயார் செய்யவும். சம்பா நெல் சாகுபடிக்கு நீண்ட கால நெல் ரகங்கள் ஏற்றதாகும். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெற்பயிரில் தண்டு துளைப்பான் மற்றும் முள்வண்டு தாக்குதல் பரவலாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி லிட்டர் குளோர் பைரிபாஸ் பூச்சிக்கொல்லியை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மேலும் வரும் தினங்களில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் மருந்து கூர்க்கன். மருந்து கூர்க்கன் செம்மண் மற்றும் செம்மண் கலந்த மண் வகைகளில் சாகுபடி செய்யலாம். நிலத்தை உழுது ஹெக்டருக்கு 15 டன் தொழு எரு இட்டு பண்படுத்த வேண்டும். நிலத்தில் 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைத்து நடவு செய்யலாம். நுனித்தண்டுகள் மூலம் கூர்க்கன் கிழங்குகளை பயிர்பெருக்கம் செய்யலாம். 3 அல்லது 4 கணுக்களை உடைய 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள நுனித்தண்டுகளை நடவிற்கு பயன்படுத்தலாம். ஜூலை மாதம் மருந்து கூர்க்கன் நடவிற்கு ஏற்ற பருவமாகும். எழுப்பப்பட்ட பார்களில் 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் நாற்றுக்களை நடவு செய்ய வேண்டும். ஒரு ஹெக்டருக்கு 30 கிலோ தழைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து மற்றும் 50 கிலோ சாம்பல் சத்து உரங்களை நடவு செய்த 30வது நாளிலும் 45வது நாளிலும் சமமாக பிரித்து இடலாம். செடிகளை நட்ட முதல் மாதத்தில் வாரம் ஒரு முறையும் அதன் பின்னர் 10 நாட்கள் இடைவெளியிலும் நீர்ப்பாசனம் செய்யலாம். நடவு செய்த 6 முதல் 7 மாதங்களில் கிழங்குகள் அறுவடை நிலைக்கு வருகின்றன. ஒரு ஹெக்டரிலிருந்து சுமார் 15 முதல் 20 டன் பச்சை வேர்கள் மகசூலாக பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.